வணக்கம் நேர்களே, இன்றைய சமையலில் நாம் ரொம்பவே ஆரோக்கியமான ராகி சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே நாம் கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி ராகி ரோட்டி தான் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ராகி சப்பாத்தி கோதுமையில் பண்ணுற சப்பாத்தி மாதிரியே லைட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். இதை ரொம்பவே ஈஸியாகவும் பண்ணிடலாம். இதை பண்ணுறதுக்கு அடுப்பு மிதமான தீயில் வச்சு ஒரு பேனில் ஒரு கப் அதாவது 250 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கரைச்சி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் 1 கப் அளவு ராகி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் எந்த கப்பில் தண்ணி அளந்து சேர்த்துருக்கனோ அதே கப்பில் தான் ராகி மாவும் அளந்து சேர்த்துருக்கேன். 10-15 செகண்ட் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மாவு ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் இதை நல்லா கிளறுங்க. முதல்ல பார்க்குறதுக்கு மாவு வர வரன்னு ட்ரையாக தான் தெரியும். ஆனால் கூடுதலாக தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நாம் மிக்ஸ் பண்ண பண்ண அது சரியாயிடும். மாவு ஓரளவுக்கு ஒன்றா சேர்ந்து வந்ததும் இதை இன்னொரு போலுக்கு மாற்றிக்கோங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு குறைஞ்சதும் இதை நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சுக்கோங்க. இதில் கோதுமை மாவு மாதிரி க்ளூட்டன் இல்லாததால் ரொம்ப எஃபர்ட் கொடுத்து பிசையணும்னு அவசியம் இல்லை. மாவு ஜஸ்ட் ஒன்றா சேர்ந்து ஸ்மூத்தாக வந்தாலே போதும். பாருங்க, இந்த மாதிரி கையில ஒட்டாம வரும். மாவு பிசைஞ்சதும் இதை ரொம்ப நேரம் காய விட்டுறாதீங்க, அப்புறம் உங்களுக்கு சப்பாத்தி தேக்க வராது. இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் எடுத்துருக்க 1 கப் ராகி மாவுக்கு 8 மீடியம் சைஸ் சப்பாத்தி வரும். இதை நார்மல் சப்பாத்தி மாதிரியே தேய்ச்சிக்கோங்க. நான் சப்பாத்தி தேய்க்கிறதுக்கும் கொஞ்சம் வர ராகி மாவு தான் யூஸ் பண்றேன். சப்பாத்தி தேய்ச்சதும் சூடான தவால போட்டு 2 பக்கமும் நல்லா வேக விடுங்க. உங்களுக்கு தேவைன்னா எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு எதுவும் சேர்க்கல, அது சேர்க்காமலே நல்லா சாஃப்டா தான் வரும். சப்பாத்தி 2 சைடு நல்லா வெந்ததும் இதை தவாலேருந்து எடுத்துருங்க. அப்புறம் மீதி தேய்ச்சிருக்கிற சப்பாத்தியை இதே மாதிரி குக் பண்ணிக்கோங்க. ராகியில் நிறையவே நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. அதில் அதிகமான கால்சியம் இருக்கிறதால அதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தால் எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்களை தவிர்க்கலாம். இதில் நிறைய அயோனும் இருக்கிறதால அனீமியாவை குணப்படுத்த உதவும். ராகியில் நார் சத்தும் அதிகமாக இருக்குது. அது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது டயபெட்டீஸையும் நல்லா கண்ட்ரோல் பண்ண உதவும். ஸோ மறக்காமல் ராகி சப்பாத்தியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான், நம்மளோட சுவையான ராகி சப்பாத்தி தயாராயாச்சு. நார்மலாக பண்ணுற கோதுமை சப்பாத்தியை விட இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ரொம்பவே ஆரோக்கியமானது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்றைய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.